அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் மனித விழி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை தொகுத்து பார்க்க போகிறோம். விழியின் நன்மைகள் என்ன, எதன் காரணமாக அது காட்டப்படுகிறது, அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதை எப்படி நிவர்த்தி செய்ய போகிறோம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இயற்கையான ஒரு ஒளியியல் கருவி அப்படின்றத மனித விழின்னு எடுத்துக்கலாம். சுருங்கி விரியும் தன்மை அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குவிய தூரத்தை மாற்ற இயலும். குவிய தூரம் தளர்வு, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெருமம், நல்லா தளர்வாக இருக்குது அப்படின்னா பெருமமாக இருக்குன்னு அர்த்தம். சுருங்கும் போது குறைவாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். விழி லென்ஸு, விழி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா விழி லென்ஸோட விழித்திரை 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். சாதாரண பார்வை நல்லா கவனித்தோம் அப்படின்னா ஈரிலா தொலைவு வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இயல்பு நிலையில் இந்த டயக்ராம் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியுது. இந்த மாதிரி பார்க்கும்போது சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த விழியினுடைய இயல்பு நிலைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குறப்பக்கும் உள்ள டயக்ராம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா 1/F = 1/V − 1/U. இதில் யூட வேல்யூ -∞, வியோட வேல்யூ 2.5 சென்டிமீட்டர்னு சப்ஸ்டூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் மேக்ஸிமம் சிக்கல் 2.5 சென்டிமீட்டர் கிடைக்குது. 1/F min 1/2.5 மீட்டர் - 1/2.5 சென்டிமீட்டர். இதை சப்ஸ்டூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் மினிமம் 2.27 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு எஃப் மினிமம் மைனஸ் எஃப் மேக்ஸிமம் சிக்கல் 0.23 சென்டிமீட்டர். இந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பார்வையானது கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேற்கொண்டு மனித விழியின் மூலம் நாம் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு 3 வகையாக பிரிக்கலாம். கிட்ட பார்வை, தூர பார்வை, ஒருதள பார்வை. இந்த 3 விதமான பார்வை குறைபாட்டுக்கு காரணம் என்ன, அதன் சமன்பாடு என்ன, அதை எப்படி சரி செய்ய போகிறோம், அதைத்தான் இந்த பாக்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதன் முதலாக கிட்ட பார்வை அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா தொலைவில் உள்ள பொருளை பார்க்க முடியாது. தூரத்தில் இருக்க ஒரு பொருளை கிட்ட பார்வை குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்த கட்டமாக விழி லென்ஸின் குவிய தூரம் குறைவு, விழிக்கோள விட்டம் அதிகம், இதன் காரணமாக தான் நமக்கு கிட்ட பார்வை ஏற்படுது. அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா தளர்வு செய்து சரி செய்யலாம். விழியினையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், லைட்டாக தளர்த்தி இதை சரி செய்யலான்றாங்க. இதற்கான ஈக்குவேஷன் 1/F = 1/V − 1/U, V = -∞, U = -X, சப்ஸ்டூட் பண்ணால் F = -X. இதன் காரணமாக தான் நமக்கு கிட்ட பார்வை ஏற்படுது. குழி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் கிட்ட பார்வையை சரி செய்யலாம். அடுத்த கட்டமாக கவனிச்சிங்க அப்படின்னா தூரப்பார்வை. தூரப்பார்வை அருகில் ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை பார்க்க முடியாது. விழி லென்ஸ் ரொம்ப மெல்லியதாக இருக்கிறதுனால குவிய தூரம் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக தான் நமக்கு தூரப்பார்வை ஏற்படுது. சுருக்கி குறைக்க இயலாது. நல்லா கவனிச்சோம்னா இதை கொஞ்சம் கண்ணை சுருங்க வச்சு குறைக்க முடியாது. 1/F = 1/V − 1/U, U = -25 சென்டிமீட்டர், V = -Y. சப்ஸ்டூட் பண்ணோம் அப்படின்னா F = Y × 25 சென்டிமீட்டர் / Y − 25 சென்டிமீட்டர். குவி லென்ஸை கொண்டு தூரப்பார்வையை சரி செய்ய இயலும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ஏற்படக்கூடிய குறைபாடு ஒருதள பார்வை. இந்த ஒருதள பார்வையை அனைத்து திசைகள்லையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்திற்கு வடக்கு திசையை வந்து ஓரளவு நல்லா பார்க்க முடிஞ்சு அப்படின்னா அதே மாதிரி கிழக்கு திசையவோ மேற்கு திசையவோ தெற்கு திசையவோ பார்க்க முடியாது. திசைகள் அனைத்து திசைகளையும் ஒரே மாதிரி காண இயலாத குறைபாடு தான் ஒருதள பார்வை. சற்றே சிக்கலான குறைபாடுன்னு சொல்லலாம் இதை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு வளைவார தளங்கள் கொண்ட லென்ஸை வச்சு உருளை வடிவ லென்ஸை உருவாக்கலாம். வயது மூப்பின் காரணமாக கிட்ட பார்வையும் ஏற்படலாம், தூரப்பார்வையும் ஏற்படலாம். அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னா இரட்டை குவிய தூரம் கொண்ட லென்ஸ், தொடர் குவிய தூரம் கொண்ட லென்ஸுகளை பயன்படுத்தி இந்த குறைபாட்டை நாம் சரி செய்யலாம். இதன் மூலம் நாம் விழியின் மூலம் ஏற்படக்கூடிய சமன்பாட்டையும் அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் அதை எவ்வாறு சரி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.